ஹாய், வெல்கம் டு டைம் பாஸ். டைம் பாஸ் பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக், அப்புறமா ஷேர், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த மோர் குழம்பு ரொம்ப சிம்பிளாக, பிளைனாக, காய் எதுவும் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். இந்த மோர் குழம்புல வடை போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மசாலா வடை ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மோர் குழம்பு வந்து சஜஸ்ட் பண்ணது யாருன்னா, நெல்லை தமிழன் அப்படின்றவர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்ததால் அவருக்காகவே இது ஸ்பெஷலான மோர் குழம்பு. இந்த மோர் குழம்பு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தயிர் எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி வந்து 100 ml வரைக்கும் தயிர் எடுத்து, அந்த தயிரில் எந்த ஒரு கெட்டியும் இல்லாத மாதிரி நல்லா ஸ்பூனால் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டேன். கலந்துட்டு இப்போது இதுக்கு வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கலந்து எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணுறேன். நம்ம தாளிக்கும் போதும் காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறோன்றதால கொஞ்சம் காரம் பார்த்து ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு குட்டி துண்டு இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா சோம்பும் சீரகம் சேர்ந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா துருவுன தேங்காய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து தேங்காய்க்கு பதிலாக கடலைப்பருப்பை கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம். பட் தாளிச்சப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க, பச்சை வாசம் போகும். பட் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க. இதை வந்து நல்லா மிக்சியில் வந்து அடிச்சுட்டு வந்துட்டேன். இது வந்து நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்தமாரி பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தயிர், அதில் வந்து இதை கலந்துடலாம். நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஃபுல்லாக. கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கலர் சரியாக தெரியல. அப்புறமா வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் இப்போ தாளிச்சிடலாம். ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கிறேன். நீங்கள் கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கடுகு வச்சுருந்தோம் இல்லையா, கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் ப்ரௌன் ஆகிற மாதிரி. இதில் கருவேப்பிலை, குண்டு காஞ்ச மிளகாய் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டால் இன்னும் நல்லா தெரியும் கலர்ஃபுல்லாக. பட் நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணல இன்றைக்கி. இந்த மாதிரி செஞ்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மோர், அதை எடுத்து இதில் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு 1 or 2 minutes மட்டுமே அதில் வைங்க, சிம்மில் வைங்க. ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா திரிஞ்சிடும். அப்புறமா ரெடி பண்ணி இறக்கிட்ட அப்புறமா நான் வந்து இன்றைக்கி வந்து வடை செஞ்சேன். அந்த வடையை வந்து இதில் ஆட் பண்ணி சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த டேஸ்ட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.